இந்த மாதிரி ஒரு ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்தா எல்லா ஒரு கேப்டனுக்கா இருந்தாலும் ஒரு வருத்தம் இருக்குதானே செய்யும். அந்த வகையில ஹார்திக் பாண்டியா வேற கடைசி ஓவர் மொத்த ரெண்டாவது ஓவர்ல இருந்து கடைசி ஓவர் வரையும் நின்னான்னா அவருக்கு வருத்தம் இல்லாமையா இருக்கும். ஸோ அந்த வருத்தத்துல அவர் என்ன சொன்னாரு அப்படின்றத பாக்கலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரையும் 129 ரன் வந்து எந்த ஒரு நாளா இருந்தாலும் அந்த ஒரு ஸ்கோரை நாங்கள் எப்பவுமே எடுத்து பார்த்து ஒரு நல்ல ஸ்கோர் சேஸ் பண்றதுக்கு. பட் எங்களோட ப்ராப்ளம் என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய விக்கெட்ஸை லூஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக அந்த பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகல, அந்த விக்கெட் ப்ரெஷர் ஒரு பக்கம் மொமெண்டம் கிடைக்காம இதுவாயிருச்சு. பட் இப்படியே போயிட்டு இருந்த நிலைமையில ராகுல் பாண்டியா திரும்பவும் எங்களுக்கு ஒரு மொமெண்டம் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. பட் அதையும் ஃபினிஷ் பண்ண முடியாம மேட்ச்சை தோத்துட்டு ஒரு பக்கம் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அபினவ் மன்னகரும் நானும் வந்து பிளான் பண்ணும்போது என்ன நினைச்சோன்னா, ஸோ வந்து மிடில் ஓவர்ஸ் ஒரு கப்பல் ஆஃப் ஓவர்ஸ் வந்து டார்கெட் பண்ணலாம், நிறைய ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது நினைச்சிட்டு இருந்தோம். பட் அவர் வந்து எப்பவுமே டெத் ஓவரில் வந்து ஆடுறதால் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டாக அவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். அவர் வந்து இந்த சுச்சுவேஷனில் ஆடுறதே அவருக்கு ஒரு புது விஷயமா இருந்தது. ஸோ அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுறதுக்கு அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஓவர் வரையும் எடுத்துகிட்டு போகலாம் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவரோட விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கும் கம்ப்ளீட்டாக ரிதம் கிடைக்கல, லைன் அண்ட் லென்த் கிடைக்கல, பவுண்டரி ஹிட் பண்ண முடியல, எனக்கும் ஒரு பக்கம் இதுவாயிருச்சு. ஸோ எனிவே இந்த மேட்ச் தோத்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்றத என் மேலே பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் எடுத்துக்கிறாரு. இன்னைக்கு பொறுத்த வரையும் பவுலிங் டீமுக்கு 100 மார்க்கு, பேட்டிங்க்கு வந்து நானே பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே யாரு ராகுல் திவாட்டியா மட்டும் வரலன்னா, ஸோ அவங்க டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எட்டாவே இருந்திருப்பாங்க. அவர் வந்து அந்த 3 சிக்ஸ் அடிக்கலாம் இன்னும் கொஞ்சம் மொமெண்டம் வேற மாதிரி இருந்திருக்கும். அவர் வந்து அந்த 6 அடிச்சதுக்கு அப்புறம் மொமெண்டம் எங்க கீழே வரா மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் விக்கெட் போயிட்டு மேட்ச் லூஸ் பண்ணிட்டு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எனக்கு என் மேலதான் சேரும், எனக்கு ரிதமும் வரல, பேட்டிங்ல கரெக்டா சரியா படலை அப்படின்றத ஓப்பனாவே ஒத்துக்கிட்டாரு ஹார்திக் பாண்டியா. அடுத்து சமியோட பவுலிங் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா, ஸோ இந்த பிச்சை பொறுத்தவரையும் பவுலர்ஸுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற பிச்சு மாதிரிலாம் கிடையாது. பட் அதையும் மீறி ஒரு 4 விக்கெட் எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா ஃபுல் கிரெடிட் வந்து முகமது சமிக்கு தான் கொடுக்கணும். பட் நான் எனிவே அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மன்னிப்பையும் கேட்டுக்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பவுலிங் போயிட்டு 4 விக்கெட்டை போட்டு மேட்சை ஜெயிக்கலாம், ஸோ வருத்தமாக தான் இருக்கும். முக்கியமாக பேட்டிங் டீம் வந்து சொதப்பிட்டோம், பவுலிங் நல்லா போட்டு பேட்டிங் சொதப்பினது வருத்தமாக தான் இருக்கு. ஸோ இன்னும் நாங்கள் பாயிண்ட்ஸ் டேபிள் நம்பர் 1 தான் இருக்கோம், இன்னும் நிறைய கேம்ஸ் லெஃப்ட் இருக்கு. ஸோ இந்த மேட்ச்சில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு பாடமாக கற்றுக்கிட்டு அடுத்த மேட்ச்சில் வந்து ஒன்றும் பயங்கரமாக கற்றுக்கிறோம். ஸோ இதுதான் பியூட்டி ஆஃப் த ஐபிஎல் அப்படின்றத சொல்லிடுறாரு. எல்லா வாட்டியும் இதே சொல்லிடுறாரு 3 ஆகும் அப்படின்றது. பட் இந்த வாட்டி லக் வந்து டெல்லி கேபிட்டலுக்கு ஃபேவர் பண்ணிச்சு, இன்னொரு பக்கம் குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஃபேவர் பண்ணல அப்படின்றதான் கருத்து. எத்தனை வாட்டி தான் குஜராத்துக்கு ஃபேவர் பண்ணோம், இந்த வாட்டியாவது டெல்லிக்கு ஃபேவர் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி ஃபேவர் பண்ணிருச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கைஸ்.